மழையே மழையே வா வா, நல்ல வான புனலே வா வா, இவ்வையத்தமுதே வா வா, தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் எருதை மலை போல் பூட்டவும், மலையே மலையே வா வா, வான புனலே வா வா என்பார் பாரதிதாசன். அனைவருக்கும் இனி அதிகாலை வணக்கம். ஏன் சிறப்பா வைகரையில் வைகை தமிழ் தேர்வு அதிகாலை 5 மணி ஆயிடுச்சு, தேர்வு தொடங்கிடுச்சு, சிறப்பா எழுதிட்டு வர. அந்த வகையில் இன்றைக்கு பாத்தீங்கன்னா 6வது வகுப்பு சரிங்களா, 2வது பருவத்திலிருந்து 3 இயல்களிலிருந்து வினாக்களைத்தான் நம்ம பார்க்க போறோம். நேற்று 6வது முதல் பருவம் பார்த்தோம், இன்னைக்கு 2வது பருவம், நாளைக்கு 3வது பருவம், அடுத்து மறுபடியும் 10th, 11th, 12th வரிசையா போயிட்டு அடுத்தடுத்து ரிவிஷன் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா அந்த வைகரை வைகை தமிழ நம்ம பார்க்க இருக்கோம். அதனால சிறப்பா படிச்சுட்டு வாங்க, நெருங்கிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா. கடும் வெப்பம் இருந்துச்சு, மழை பெய்து கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அது போல நம்ம வாழ்க்கை துன்பங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்துல என்ன வரணும், அந்த துன்பம் இன்பமாக மாறும், அதை நோக்கி நம்ம முன்னேறிக்கிட்டே இருப்போம் பாத்துக்கிறோம் சரிங்களா. மகிழ்ச்சியா இன்னைக்கு முதல் வினா என்ன வினா பாத்துருவோம். அதற்கு முன்னாடி பாத்தீங்களாக்கு நம்ம சார்பாய்வாளர் தேர்வுக்காக என்ன செய்யறோம், ஒரு ஸ்காலர்ஷிப் தேர்வு நடத்துறோம். இதுல வெற்றி பெற்ற முதல் 5 மாணவர்களுக்கு, நல்ல மதிப்பெண்கள் இருக்கிற மாணவர்களுக்கு 100% கட்டணம் சலுகை கொடுக்குறோம். இந்த தேர்வு பாத்தீங்களாக்கோ 26ஆம் தேதி நம்ம கணின அகாடமில நடக்கிறது சரிங்களா. அதனால வாய்ப்பு இருக்க மாணவர்கள் கண்டிப்பா, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறணும். கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்க 8745444444 999 555 4353 என்னன்னு அழைத்து உங்களை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ய கொள்ளப்பட்ட மாணவர்கள் மட்டுமே என்ன செய்வீங்க, தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவீர், மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா. ரைட்டு, முதல் வினா பார்த்தலாம். தலையா வெப்பம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. ஃபர்ஸ்ட் பாட்டு, இந்த பாட்டு பாடிதான் ஆரம்பிச்ச நம்ம பாரதிதாசன் பாடல், அழகா அற்புதமான பாடல், மழையை வரவேற்பதற்கு பாடியிருப்பாரு சரிங்களா. தலையா வெப்பம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம், குறைந்த வெப்பம், ஏ மற்றும் பி சொல்லுங்க சரிங்களா. கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாள் பொறு தலைவான்ற மாதிரி நம்ம இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம். இந்த கொஞ்ச நாட்களை சிறப்பா கடந்துட்டோமாக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும், அந்த நம்பிக்கையோட மட்டும் பயணிங்க சரிங்களா. பாப்பமாயா, தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், மழையே மழையே வா வா, இவ்வான புனலே வா வா அப்படின்னு பாரதிதாசன் பாடுறாப்புல. தலையா வெப்பம் அப்படின்னு, தலையா வெப்பம் என்னப்பா, பெருகும் வெப்பம், அறிஞர் பொருள் என்ன, பெருகும் வெப்பம். இதுக்கு இன்னொரு பொருள் என்ன, குறையாத வெப்பம். பெருகு வெப்பம்னாலும் குறையாம வெப்பம் இருக்கா, ரெண்டு ஒண்ணு தானையா, அப்ப பெருகு வெப்பம் குறையாத வெப்பம் ரெண்டுமே என்னது, அறிஞ்ச ஒரு பொருள், ஏ மற்றும் பின்னு அடிக்கணும். நம்ம என்ன குவஸ்டின் கேட்டிருக்கான், எதிர்ச்சொல் கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான், எதிர்ச்சொல் கேட்டிருக்கான். அப்ப என்ன செய்யறான், பெருகு வெப்பம் குறையாத வெப்பம், அப்ப அதுக்கு என்ன அது எதிர்ச்சொல், குறைந்த வெப்பம் சரிங்களா. அவசரப்படவே கூடாது, நம்ம படிச்ச மாதிரிதான் கொஸ்டின் இருக்கும்னு மைண்ட்ல ஏத்தக்கூடாது. ஏற்கனவே நம்ம போன பருவத்துல நன்கணியர் கேட்டிருந்தேன், நன்கணியர் என்பவன் எதிர்ச்சொல்தாருங்க அப்படின்னு கேட்டேன். நன்கணியர்னா நெருங்கி இருப்பவர் சரிங்களா, என்ன அப்ப எதிர்ச்சொல்னாலே விலகி இருப்பவர். அப்ப அதனுடைய பொருள் அறிந்து நீங்க வினாவடிக்கணும், மனசுல வச்சுக்கங்க. நம்ம பாரதிதாசன் அழகா பாடியிருப்பாரு, ஒரு மலை தகரத்துல தகரப்பந்தல் தனதன சாலும் கூரை சலசலவன அப்படி, அந்த மலை பெயர் ஓசையில வச்சு அற்புதமா அந்த பாட்டு இருக்கும். தக தக சலசல இதெல்லாம்ப்பா இரட்டை கிழவிகள், இரட்டை ரெண்டு சொல்லுதா இருக்கும், பிரித்தால் பொருள் தராது, வினைக்கு அடைமுறை குறிப்பில் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். என்னப்பா இரட்டை கிழவி சேர்ந்தே இருக்கும் சரிங்களா. அதனாலதான் ஓவியஸ் இது சாரி ஓமை கவிஞர் சுரா என்ன சொன்னாரு, இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று மணமக்களை வாழ்த்திருப்பார் சரிங்களா. அப்பா தலையா வெப்பம் என்பதன் எதிர்ச்சொல்னாப்பா, குறைந்த வெப்பம் சரிங்களா. அடுத்து ரெண்டாவது நான் போயிடலாம் கடகரன்னு பாத்துருவோம். நேரு தன் மகள் இந்திரா காந்திக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் சரிங்களா. இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, அவங்க படிக்கிற காலகட்டத்தில் இவர் சிறைச்சாலையிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருப்பார். அப்படி எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினாங்க, 42, 32, 52, 63 சொல்லுங்க சரிங்களா. சூப்பர் படம் பா, செல்ல மகள் இந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார் அந்த கடிதத்துல. புத்தகங்களை பத்தி சரிங்களா, புத்தக வாசிப்பு என்பது எவ்வளவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி அழகா அந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. நம்ம பாட புத்தகம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது நிறைய இலக்கியங்கள், நாவல்கள், கவிதைகள் சரிங்களா. அதனால அந்த புத்தகம் நம்ம படிச்சு போலாம். அது நம்ம 6 to 12 நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை படிச்சாலே ஒரு மன அமைதி வரும், மன பண்பு வந்துடும் சரிங்களா. அந்த அளவுக்கு அதனால புத்தகங்கள் நல்லா உள்ளார்ந்து நீங்க படிக்கணும், சூப்பர் சரிங்களா. எத்தனை ஆண்டுகள் பாடியிருக்காரு, 1922 to 1964 போச்சுன்னா எவ்வளவுப்பா, 42 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காரு, கடிதம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 42 ஓரெழுத்தொரு மொழி இருக்கு, 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறியல் எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்திருப்பான். 32 சற்று நம்ம பற்கள்
சரிங்களா. 32 பற்கள் இருக்கு, 4 வகையா பிரிக்கலாம். முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள், வெட்டும் பற்கள், கோரை பற்கள் பிரிப்போம். பற்களை நம்ம உடம்புல கடினமான பகுதி பற்களின் எனாமல், சரிங்களா, நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி 32 வேற என்ன வருது, பசுமொழி முத்துராமலிங்க தேவர் தனக்கு எத்தனை, அவருக்கு எத்தனை ஊர்ல சொத்து இருந்துச்சு, 32 சிற்றூர்கள்ல சொத்து இருந்திருக்கோம். அதெல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு பங்கத்தை மட்டும் வச்சு, ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கிறாரு. 52 என்ன பார்த்தான், உலகத்துல நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புல எத்தனைப்பா, 52 அப்படின்னு பாத்துருந்தா. 63 பேர் யாருப்பா, நாயன்மார்கள், சரிங்களா. மொத்த சிவனடியார்கள்னா 63 + 9, சரிங்களா, 9 பேர் தொகையடியார சேர்த்து 72 சிவனடியார்கள் என்று சொல்லணும். 72 என்ன வரணும், பாளையக்காரர்கள் எத்தனையா பிரிச்சாங்க, பாளையங்களை 72 பாளையங்களாக பிரிச்சாங்க, ரைட்டா. அடுத்து 3வது வினா, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எங்குள்ளது, சரிங்களா, மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம், கொல்கத்தா, காந்தினிகாக. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எங்க உள்ளது, அடிங்கப்பா, சட்டு 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 அடிங்க. மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம், கொல்கத்தா, காந்தி நிகேதன். சூப்பர், சரிங்களா, நிறைய பேர் சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சியா. ஆனா அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது, சரிங்களா. க்வெஸ்சன் நல்லா கவனிக்கணும், ஆன்சர் நல்லா பாத்தடிக்கணும், சரிங்களா, ரைட். நிறைய பேர் டெல்லி ஆன்சர் கொடுத்துட்டீங்க, பாத்துருங்க, அலாட் ஆடுங்க, சரிங்களா, ரைட். பாத்துருமாப்பா, ரைட். எங்க பாருங்க, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் மேற்கு வங்காளத்துலதான் இருக்கு, சரிங்களா. மேற்கு வங்காளத்துல சாந்தி நிகேதன், சரிங்களா, நம்ம என்ன கொடுத்துருக்கேன், காந்தின்னு கொடுத்துருக்கேன், அவ தப்பு, சரிங்களா. வங்காளத்தை மேற்கு வங்காளம் வந்து கிழக்கு வங்காளம் ரெண்டா யாரு பிடிச்சிருப்பா, 1905 கரிசன் பிறகு பிடிச்சிருப்பாரு. வங்க பிரிவினை நம்ம படிச்சிருப்போம், 1911 வங்க இணைப்பு. அதே மாதிரி 1907 சூரத் பிளவு, 1916 ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பாங்க லக்னோ ஒப்பந்தத்தின் மூலமா, சரிங்களா, ஞாபகத்துல வச்சுக்கணும். கொல்கத்தாவில இருக்கு, சரிங்களா, கொல்கத்தா மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, சரிங்களா. அப்ப விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் மேற்கு வங்காளத்துல வெஸ்ட் பங்கால தான் இருக்கு. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி வராது கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர், அங்க படிச்சவங்க தான் இந்திரா காந்தி. அப்படி படிக்கும் போதுதான் என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும், என்னென்ன பத்தி நம்ம நேர் அவர்கள் பேசியிருப்பாரு. பின்வரும் வினாக்கள்ல கலந்து உரையாடுவோம், பேச சொல்லிட்டு வாங்க, நீங்க ஆன்சர் தெரிஞ்சுட்டு அடுத்துக்கள் ஈஸியா அடிச்சிருவீங்க, ரைட்டாயா. ஏன்னா உங்களுக்கு சோதிக்கிறது தானே இந்த கேள்விகள், சரிங்களா, ஏன்னா நீங்க சாதிக்கணும். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எங்க இருக்கு, மேற்கு வங்காளத்துல சாந்தி நிகேதன் என்ற இடத்துல இருக்கு, சரிங்களா, ரைட்டு. அது 4வது வினா, தவறானது எது, சரிங்களா. 6 ஓர் எண், 6 ஓடும் நீர்பரப்பு, 6 தனி, 6 வழி அப்படின்னு. 6ன்றதுக்கு எத்தனை பொருள் இருக்கு, சரிங்களா, இவ்வளவு பொருள்கள் இருக்கு. 6 என்ன தொடர் குட்டியில் குட்டி எழுகிறோம்பா, 6 என்ன தொடர் குட்டி எழுகிறோம், குசுட்டு துப்புரு வந்துருச்சு, ஈற்று கயிறு அடிப்படையாக கொண்டு குட்டியில் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். அப்ப 6 ரூ இருக்கு, இங்க இருக்கு நெடுகு எழுத்து இருக்கு, 2 எழுத்து இருக்கு, அதனால என்ன தொடர் குட்டி எழுகிறோம், நெடில் தொடர் குட்டி எழுகிறோம், சரிங்களா. சூப்பர்ப்பா, நிறைய பேர் அருமையா சொல்லிட்டீங்க. 6 ஓர் எண், சரிங்களா, ஓர் கட்டா போட்டுக்குமாயா, சரிங்களா. வருமொழியில உயிர் எழுத்து முதல் எழுத்தாக இருந்தா என்ன செய்யணும், ஓர் போட வேண்டும். உயிர்மை எழுத்தா இருந்தா ஒரு போட வேண்டும். 6 ஓடு நீர்பரப்பு, சரி. 6 வழி, சரிங்களா. ஆற்றுனா வேண்டுவது இல், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை தமவேயாம் அந்நாடு வேற்று நாடு ஆகா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, ஆற்றுனா வேண்டுவது இல். அந்த கற்றவனுக்கு கட்டுச்சோறு பொருள் தானே, அது பழமொழி தானே, ஆற்றுனா வேண்டுவது இல், சரிங்களா. ஆற்றுனா 6 கூட்டல் உணா, 6 நடப்பா வழி, வழிநடை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 6னா வழி, சரி. 6னா அது தன்னகரம் போடு வரணும், அங்கன்னா ரெண்டகரம் தனி வரணும், 3 சுழி நீ வரணும், 6 என்றால் தனித்தல் வரணும், இது தனி ரெண்டகரத்துல வந்திருக்கு. அப்ப எது தவறானது, சி மட்டும் தவறானது, சரிங்களா. மத்த எல்லாமே சரியாக இருக்கிறது, சரியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், சரிங்களா. அடுத்து 5வது நான் பார்த்தலாம், சித்தர்கள் பற்றிய குறிப்புகளை ஆராய்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தின் காடு மலையில் வாழ்ந்தவர்கள், உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வழியே கடவுளாக வழிபட்டவர்கள், எளிய சொற்களால் அறிவுரைகளை கூறியவர்கள், கள்ள வேடம் புனையாதை, பல கங்கையில் உன் கடம் நனையாதை என்றவர் கடுவெளி சித்தர், சொல்லுங்க, ரைட்டு. கூற்று 1, 2 தவறு, 3, 4 சரி. கூற்று 1 தவறு, 2, 3, 4 சரி. கூற்றுகள் அனைத்தும் சரி. கூற்றுகள் 1, 4 தவறு, 2, 3 சரி, சொல்லுங்க, கரெக்டா பார்த்தடிங்க. சித்தர்கள் எத்தனை பேருப்பா, 18 பேரு. அதுல முதல் சித்தர்னு யார சொல்லுவாங்க, திருமூலர் சொல்லுவாங்க. முதல் சித்தராக கொல்லப்படுவார், நாயன்மார்களையும் ஒரு ஆளா வருவாரு, சித்தர்களில் ஒருவார யார் வருவா, நம்ம திருமூலர் வருவார், சரிங்களா, ரைட்டு. கடுவெளி சித்தரை பத்தி தான் நம்மளுக்கு 6வது பாடப்புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. கல்லை வைதரை கூட வையாதே, இந்த வையகம் பொய்த்தாலும் பொய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, உன் பத்தினிமார்களை பழிக்காதே அப்படின்னு செய்யாதே பண்ணாதே தேன்னு வரும். அப்படி எழுதி சொற்களை அறிவுரை கூறுவ சித்தர்கள், சரிங்களா. ஆன்சர் என்னப்பா, சூப்பர், எல்லாருமே ஆன்சர் கொடுத்துருங்க. ஆனா ஒரு சிலர் ரொம்ப
அவசரப்பட்டு ஆன்சர் கொடுத்துருங்க சரிங்களா. அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருங்களா நிறைய பேரு சரிங்களா. அனைத்தும் சரியா இருக்காப்பா, அனைத்தும் சரியா இல்ல, என்ன இருக்கு, ஒண்ணு தப்பா இருக்கு, என்ன தப்பா இருக்கு வாங்க பாத்துருவோம். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்னு என்ன கொடுத்துட்டேன், பின்னு கொடுத்துட்டேன் சரிங்களா. அப்ப பின்னு கொடுத்தா என்னப்பா தப்புதான். 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பின்னாடி வாழ்ந்திருக்கேன். அப்ப முதல் கூற்று என்னப்பா, என்ன சார் போங்க சார், ஆளுமே கரெக்டா இருக்கு நடிச்சா, நீங்க வேற இப்படி பண்ணிவிட்டீங்களா சார் சரிங்களா. அதனால சின்ன ஒத்த எழுத்து ஒத்த ஒற்றுப்பிழை நம் வாழ்க்கையை பிழையா மாத்திடும் சரிங்களா. அதனால தெளிவா பாத்தடிக்கிறேன். அப்ப கூற்று ஒண்ணு மட்டும் தவறா இருக்கு. எங்க இருக்கு கூற்று ஒண்ணு மட்டும் தவறு, 2, 3, 4 சரி. எதுப்பா ஆன்சரு, பாம்பு தான் ஆன்சரு, அனைத்தும் சரின்னு போடக்கூடாது சரிங்களா. திருத்திக்கிறவா தவறு இல்லை சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 6வது வினா பொறுத்துக நம்ம பெரியார பத்தி சரிங்களா. பெரியார், நம்ம பெரியார பத்தி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே ஒரு தேர்வுல கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு பயணநாள் எவ்வளவு, பயணத்துறை எவ்வளவு, எத்தனை கூட்டங்களை பங்காற்றாரு, எத்தனை மணி நேரமா உரையாற்றிருக்காரு அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம் சரிங்களா. பெரியார் பயணநாள், பயண தூரம், கூட்டங்கள், உரையாற்றியது சரிங்களா. ஏன், எப்படி, எதற்கு என்று வினாக்கள் கேட்டு பழ வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு, அப்ப பெரியார். ஈரோடு வெங்கடப்பர் சரிங்களா, சாரி, ஈரோடு வெங்கடப்பர் மகன் சாமிநாதன் சரிங்களா. ஈரோடு சரி, திரு உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் யாரு, ஊவேசா. இவர் ஈரோடு வெங்கடப்பர் மகன் ராமசாமி, ஈவேரா பெரியார் சரிங்களா. பெரியார் பாத்துருமாப்பா, பயண நாள் சரிங்களா. எத்தனை நாள்ப்பா போனாரு, 8600 சரிங்களா. பயண தூரம் எவ்வளவு கிலோமீட்டர் அதிகமா நடந்திருப்பாரு, 13,12,000 கிலோமீட்டர். எத்தனை கூட்டங்கள், 10,700 கூட்டங்கள். உரையாற்றியது எவ்வளவுப்பா, 21,400 மணி நேரம். அப்படி மாத்தி மாத்தி இருக்கு, எப்படி இருக்கு, 2, 1, 4, 3 எங்கப்பா ஆன்சர் இருக்கு, 7 ஆன்சருக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல 1978 பெரியாருக்குதான் கொடுத்துருக்காங்க, அஞ்சல் தலை கொடுத்துருக்காங்க, அஞ்சல் தலை வெளியிட்டு இருப்பாங்க. 1970 ஒரு யுனெஸ்கோ தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற படத்தை கொடுத்துருக்கு. யுனெஸ்கோட தலைநகரம் எங்கப்பா, பாரிஸ், பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் தான் யுனெஸ்கோவுடைய தலைநகரம் சரிங்களா. அந்த அடிப்படையில பெரியாரை பத்தி நமக்கு அற்புதமான அந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்க அம்மா பேர் என்ன பேரு, சின்னத்தாய் சரிங்களா. வெங்கடப்பர் சின்னத்தாய் அம்மையாருக்கு மானா பிறந்தவர் தான். ஈரோடு வெங்கடப்பர் மகன் ராமசாமி. இவருக்கு பெரியார் பட்டம் எப்பப்பா கொடுத்தாங்க, 1938 கொடுத்துருப்பாங்க பெரியார் பட்டம், 1938 சரியா. யுனெஸ்கோவில் வந்து தெற்காசியாவின் சாக்ரடீஸ் பட்டம், 1970 சரிங்களா. 1970 வேற நம்மளுக்கு ஞாபகத்துக்கு என்ன வருது சரிங்களா, அன்பளிப்பு சிறுகதை. என்னப்பா சாகித்ய அகாடமி விருது வரலாற்றுல தமிழ்ல முதன் முதல்ல சிறுகதை பிரிவுல சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னா அன்பளிப்பு, கு அழகிரிசாமி எழுதியது. அவரை தான் என்ன சொல்லுவாங்க, கரிசல் எழுத்தாளர்களின் மூத்தவர் என்று யார் அழைப்பா, நம்ம கு அழகிரிசாமி அவர்களை அழைப்போம் ரைட்டாப்பா. அதே மாதிரி ஒரு போன தேர்வுக்கு முந்தின தேர்வுக்கு முந்தின தேர்வுல கேட்டிருந்தாங்க சரிங்களா, இந்த வளையல் சரிங்களா. வளையல் என்பது எப்படி சார் காரண சிறப்பு பெயர், அப்ப தங்க வளையல், வைர வளையல், கண்ணாடி வளையல் அப்படின்லாம் இருக்குல்ல சார், அப்ப அது காரண பொது பெயரா சார் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சூப்பர்ப்பா, ஒண்ணும் இல்ல, சிறப்பு பெயர்னா என்னன்னா சிறப்பானது ஒன்று சரிங்களா. ஏன் இந்த வளையல் சரிங்களா, நான் எங்க தமிழையாட்ட கேட்டு ஒரு சில விஷயங்கள் போது பொதுவா வளையல்னா வளைந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அணியது இல்லை, வளையலை மட்டும்தான் நம்ம வளையலை அணியிறோம். ஆனா அந்த சிறப்பு எப்படி வந்திருக்குன்னா, நம்ம சங்க காலத்திலும் தொடக்காலத்திலிருந்து பாருங்க, ஒரு அரசன் யாரு, இறைவனை போலதான் பார்க்கப்பட்டிருப்பான். முறை செய்து காப்பாற்று மன்னவன் இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அது போல கடவுள் என்ன செஞ்சிருப்பாரு, காப்பு வளையல அணிஞ்சிருப்பாரு. அதே மாதிரி என்ன இருக்கு, மன்னனும் காப்பு எல்லாமே அணிஞ்சிருப்பாப்லாப்பா. அப்ப அது ஒரு சிறப்பு தான், அதனாலதான் அந்த வளையல் என்பது ஒரு சிறப்பு பெயர் ஆக வந்திருக்கும். நீங்க கேட்கிற மாதிரி தங்க வளையல், வைர வளையல் எப்படின்னா, இது எங்க வந்துருனா, இரு பெயரெட்டு பண்பு தொகை. இப்ப வளையல் என்பது என்ன பெயர்ப்பா, பொது பெயர். அதுல தங்க வளையல், வைர வளையல், கண்ணாடி வளையல் என்று என்னப்பா, சிறப்பு. சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் வந்து பண்பு பெயர் விதியில் மறைஞ்சு வருதுன்னா சொல்லுவான், இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று அழைப்போம். அதுல வந்துடும் தங்க வளையல், வைர வளையல் சரிங்களா. இங்க காரண சிறப்பு பெயர் என்பது காரணம்னா சிறப்பானது, இறைவன் அணிந்தத அரசன் அணிஞ்சிருக்கான், அதே வளையல வளையல அணிஞ்சிருக்கேன், வளைந்து இருக்கிறதுல வளையல மட்டும்தான் நம்ம அணியறதுனால வளையல் என்பது காரண சிறப்பு பெயர்
தங்க வளையல், வைர வளையல், கண்ணாடி வளையல் என்ன வரும், இருபெயரட்டு பண்பு தொகை. ஏனென்றால் இருபெயரட்டு பண்பு தொகைனா பொது பெயர் பின்னாடி வரும். வளையல் எல்லாமே வளையல் தானே, பொது பெயர். இதுக்கு முன்னாடி சிறப்பு பெயர் தங்க வைரம் அப்படின்னு வருதுன்னாப்பா இருபெயரட்டு பண்பு தொகை. ஞாபகத்துல வச்சுக்கீங்க, அடிச்சு விடலாம் சரிங்களா. ரைட்டு, அப்ப வளையல் என்பது காரண சிறப்பு பெயர் ராயா சரிங்களா. அப்ப பொறுத்த வரைக்கும் பொறுத்தவங்களாம் ஆன்சர் நாப்பா 2, 1, 4, 3, 7. ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழ்வோம் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர். ஆயிரம் முகங்கள் கொண்டதுங்க வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் யாரு? பிளேட்டோ, காளிதாசர், நேரு, ஃபெர்டன் ரசல் சொல்லுங்க. அதனால அந்த கடிதம் தான் சரிங்களா, அந்த கடிதத்துல தான் சரிங்களா. கடித இலக்கியத்துல கண்டிப்பா நேரு, தன்மகள், இந்திரா எழுதியது, காந்தியடிகள் கடிதம், ரவீந்திரநாத் தாகூர் கடிதம் நம்ம சிலபஸ்ல இருக்கு, கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணுமியா. அதே மாதிரி பூவா எழுதிய கடிதம், தம்பிக்கு அண்ணாவுடைய கடிதம், இதெல்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க, பாத்துக்கணும் சரிங்களா. ஆன்சர் பாத்துருமாயா? ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் எது இன்றியமையாதது, புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று சொன்னவர் யாருப்பா? நேரு தான் சொல்லியிருப்பார் சரிங்களா. யாருப்பா? நேரு அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. அந்த புத்தக படிப்பை பத்தி பேசும்போது அழகா அவங்க இந்திரா காந்தி, இந்திரா காந்தியினுடைய இயற்பெயர் என்னப்பா? இந்திர பிரிய தரிசினி சரிங்களா. விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்துல இருப்பாரு. உத்தரகாண்ட் அல்மோரா மாவட்ட சிறையில இருந்து கடிதம் எழுதியிருப்பாரு சரியா. இந்திரா நீ இந்து, செல்ல மகள் இந்துன்னு தான் அந்த கடிதம் தொடங்க, நீங்க படிச்சு பாத்தீங்களான்னு தெரியும். நீ வந்து கல்லூரியில சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான கல்லூரி, நீ நல்லா படி. வகுப்பறையில நீ ஆசிரியர பேசும்போது தனியா நீ ஆசிரியரை சந்திச்சு பேசு, அப்பதான் அவங்களுக்கு என்ன செய்ய நிறைய அறிவு கிடைக்கும், நிறைய கலந்துரையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல ஒவ்வொருத்தர் அறிமுக விரு என்ன பொதுவா புத்தகங்களை பத்தி பேசுவோம், இந்த புத்தகங்கள்லாம் படின்னு சொல்லும் போதுதான் பிளேட்டாவை சொல்லுவாரு, ஃபெர்டன் ரசலை சொல்லுவாரு, காளிதாசரை சொல்லுவாரு சரிங்களா. கிரேக்க நாடகங்களை பத்தி சொல்லியிருப்பாரு, அதை பத்தி எனக்கு இந்த பாடத்துல இலக்கு கடிதத்துல இடம்பெற்றிருக்கும். அதுல பிளேட்டாவுடைய நூல்கள் பார்த்தேன். பிளேட்டோ யாருப்பா? கிரேக்க அறிஞர் சரிங்களா. யாரு? சாக்ரடீஸுடைய மாணவர் சரிங்களா. அழகா நம்ம கணியன் பழனிக்குமார் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, சாக்க பிரிச்சு அரிசிய அல்லணும் சரிங்களா. சாக்ரடீஸ் சரிங்களா, சாக்ரடீஸ் தான் கிரேக்க அறிஞர்ல முதன்மையாக இருந்து அவருடைய மாணவர் தான் யாரு? பிளேட்டோ. பிளேட்டோடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டில் சரிங்களா. அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தான் யாரு? அலெக்சாண்டர் சரிங்களா. நாலு பேர் இருப்பாங்க. அப்படி அந்த பிளேட்டோடைய நூல்கள்லாம் பாத்தீங்களாக்க வந்தீங்களாக்க, உனக்கு சுவையானது சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு பிளேட்டோவை பத்தி நம்ம யார் சொல்லியிருப்பா? நேரு அவர்கள், இந்திரா காந்தியிட சொல்லியிருப்பாரு, சுவையானவை சிந்தனையை தூண்டுவை. அதே மாதிரி கிரேக்க நாடகங்கள்னாப்பா ஆர்வத்தை தூண்டுவவை சரிங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காளிதாசர் சரிங்களா, காளிதாசன் அதுப்பா சாகுந்தலம் சரிங்களா சரிங்களா. மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம் அழகா எழுதியிருப்பாரு. அழகா நம்ம வாழ்வை மாயம் படத்துல கூட அந்த பாட்டு கேட்டிருப்பாங்க சரிங்களா. காளிதாசன் பாடினான் காதல் கீ மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே அப்படின்ட்டு. அதனால அந்த நிலாவை பத்தி ஒரு பாட்டு, கமல் ஸ்ரீதேவியை பத்தி பாடுற மாதிரி அந்த பாட்டுல அற்புதமா எழுதியிருப்பாரு சரிங்களா. அது மாதிரி காளிதாசருடைய சாகுந்தல நீ கண்டிப்பா வாசிக்க வேண்டிய நூல் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி உலகின் மிகச்சிறந்த நூல்கள்ல ஒன்று நம்ம ஸ்டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும், வார் அண்ட் பீஸ் சரிங்களா, அது மிக முக்கியமான நூல் இருப்பார். நம்ம காந்தியடிகள் ஏற்கனவே பார்த்திருக்கான், டால்ஸ்டாயோட என்ன பார்த்திருப்பான், உன்னூல் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்றத படிச்சு அவரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பான்னு பார்த்திருப்பான். அதே மாதிரி டால்ஸ்டாய காந்தியடிகள் படிச்சுதான் திருக்குறள் தெரிய வந்திருக்கும். என்ன செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்ற திருக்குறளை என்ன செஞ்சிருப்பாரு, ஆங்கிலத்துல ஸ்டால்ஸ்டாய் மொழிபெயர்த்திருப்பாரு. டால்ஸ்டாயோட புத்தகத்தை படிக்கிற மூலியமா தான் திருக்குறளே காந்தியடிகளுக்கு தெரிய வந்திருக்கலாம் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அதே மாதிரி பெட்ரன் ரஷல் சரிங்களா, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். இவருடைய ஆங்கிலம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும், அதனால இவருடைய புத்தகங்களா நீ என்ன செய்ய கண்டிப்பா படி அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு நம்ம நேரு அவர்கள், தன் மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லி அந்த கடிதத்துல வெளிப்படுத்திருப்பாரு. அதனால அந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால எல்லாமே நீங்க பாத்துங்க. பெர்னாட்ஸாவை பத்தி சொல்லியிருப்பாரு சரிங்களா. அதனால மிக முக்கியமான ஒரு கடிதம் நேரு அவர்கள் தன் இந்திரா காந்திக்கு எழுதியது சரிங்களா. அதே மாதிரி முதல் பிரதமர் யாருப்பா? நேரு. முதல் இந்திய பெண் பிரதமர் தான் இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்களாக்கோ, முதல் பெண் நிதியமைச்சர் அவங்க தான். எனக்கு கொஞ்ச நாள் கூடுதல் பொறுப்பா பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு தான்? இந்திரா காந்தி அவர்கள் தான். அதுக்கடுத்து இப்ப நிர்மலா சீதாராமன் முழு பொறுப்புடன் கூடிய 5 ஆண்டுகள் முழுமையா இருந்தவங்க யாருன்னா நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சராக இருந்திருப்பாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருப்பாங்க சரிங்களா. அடுத்து 8வது வினா போயிடலாமியா.
அதற்கு முன்னாடி நீங்க வெற்றி எட்டுவதற்கு நம்ம கணியின் பதிப்பகத்துல பாடம் சார்ந்து எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்குது. நேரடியா வந்தீங்களா உங்களுக்கு சலுகை விலையில 20% தள்ளுபடி விலையில உங்களுக்கு தள்ளுபடினா சொல்லப்பா தமிழ்ல கழிவு. அதாவது ஒரு பாடப்புத்தகத்தை கொடுத்த 10% கழிவு சரிங்களா சார். தள்ளுபடின்றது தமிழ்ல கழிவு என்று அழைக்கப்படும். 20% விழுக்காடு கழிவு விலை அடிப்படையில் உங்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும். அனைத்து புத்தகங்களையும் நம்மகிட்ட இருக்கு. நீங்க இணைய வாயிலாகவும் பெறணும்னா கணின் புக் ஸ்டார்ட் இன் என்ற இணையதளத்துல போய் நீங்க விண்ணப்பிச்சு சரிங்களா புக் பண்ணி புத்தகத்தை பெற்றுக்கலாம் சரிங்களா. அதனால தொகுத்து படிக்கிறது நம்ம பாடப்புத்தகத்துல இருக்கு எல்லாமே தொகுத்து ஒவ்வொரு பாடப்புத்தகமும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நிச்சயமா உங்களுக்கு உதவும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்க 6வதுல இருந்து 12வது புத்தகத்தை படிச்சிருப்பீங்க அங்கும் நீங்க ஒண்ணு அது எல்லாமே தொகுத்து ஒரு புத்தகத்துல இருக்கு சரிங்களா. அதான் நீங்க மனசுல வச்சு வாங்கி படிங்க சரிங்களா. ரைட். 8வது கொஸ்டின். எவ்வளி நல்லவர் ஆனவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனை என்று பாடியவர் யார்? விளம்பினாகனார் முன்றுரை அறையினார் சமண முனிவர்கள் ஔவையார் சொல்லுங்க. விளம்பினாகனார் முன்றுரை அறையினார் சமண முனிவர்கள் ஔவையார் எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே. அற்புதமான ஒரு பாட்டு சரிங்களா. யாருப்பா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டே இருங்க நேரம் ஓடிட்டே இருக்கு சரிங்களா. அது வாட்டு யாருக்காக காத்துருக்கு இல்லப்பா இப்பதான் நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கு படிச்ச மாதிரி தெரியுது சரிங்களா. அது வாட்டுக்கு 10, 11, 12 போயிட்டு இருக்கு சரிங்களா. ரைட்டு பாப்பமாப்பா. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே என்று பாடியவர் யாரு? நம்ம ஔவையார் தான் பாடியிருப்பாங்க. நாடாக கொன்றே காடாக கொன்றே அவளாக கொன்றே மிசையாக கொன்றே எவ்வளி நல்லவராடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே என்று புறநானூற்றுல நிலமே நீ நாடா இருந்தனா காடா இருந்தன பள்ளமா இருந்தன மேடா இருந்தன எங்க நல்ல ஆடவர்கள் இருக்காங்களோ அங்க நீ நல்லதாவே இரு அப்படின்ட்டு அழகா ஔவையார் பாடியிருப்பாங்க. இதுல அவள் நான் பறிஞ்சொரு பொருள் பள்ளம் மிசைனாப்பா மேடு. இது அடிக்கடி நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க மாத்தி மாத்தி கேட்பாங்க. எல்லாம் அவள் என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பல்லம்னு தான் புத்தகத்துல படிச்சுட்டு ஏ ஆப்ஷன் அடிச்சிருவாங்க. அவன் கேட்டதுன்னா அது எதிர்ச்சொல் அவள் நானாது அப்ப மேடுன்னு அர்த்தம் சரிங்களா. அவள்னா மிசைன்னு அடிக்கணும் மிசைன்னு அண்ணாப்பா. அதே மாதிரி எப்படி கேட்பாங்க மிசை என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்ப மிசைனா நம்ம மேடுன்னு படிச்சு வச்சிருப்போம். அப்ப எதிர்ச்சொல்னா அது பல்லம் என்று அறிந்திருக்க வேண்டும் சரிங்களா. அதே மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்கள ஒன்றுதான் விளம்பினாகனார் மாறா புத்தகத்துல மனைக்கு விளக்க மடவாள் மடவாள் தனக்கு சகைசால் புதல்வர் அந்த பாட்டு இருக்கு. அதே மாதிரி பழமொழி 400 முன்றுரை அரையனார் ஆற்றவும் கற்றார் அறிவுடைய அத்துடைய நாட்டியசியும் செல்லாத நாடு இல்லை அப்படின்னு அந்த பாட்டு வந்து கடிதத்தில் நான் வரேன். ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம். ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு பழமொழி இருக்கும் சரிங்களா. நம்ம சமண முனிவர்கள் எழுதியது சரிங்களா. என்னதுப்பா நாலடியார இருக்க நாய்க்கால் சிறுவர்கள் நன்கணியராயினும் ஈக்கால் துணை உதவாதா நட்பனும் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அழகா ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டு மாதிரி. அதாவது நாயின் கால்கள் நெருங்கி அமைஞ்சிருக்கும். அது போல நம்மகிட்ட நிறைய பேர் நெருங்கி இருப்பாங்க. அவங்களால ஈயின் கால அளவு கூட நம்மளுக்கு பயன் கிடையாது. அதே போல சரிங்களா ஒரு சிலவர்கள் வாய்க்கால் போல தூரமா இருப்பாங்க. எப்படி வாய்க்கால் தண்ணீரை வந்து பக்கத்துல சேர்க்குதோ அது போல ஒரு சிலர் தூரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் என்ன செய்யணும் நம்ம தேடி போய் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமா சொல்லக்கூடியதா நாலடியார் என்ன சொல்லுவான். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார். உத்திர வேதம் எதுப்பா திருக்குறள் சரிங்களா. ரைட். 9வது வினா எழுச்சி மிக்க கவிதைகளை ஏற்றுவதில் வல்லவர் யார்? தாரா பாரதி ராதாகிருஷ்ணன் கவிஞாயிரு ஏபிசி சொல்லுங்க. எழுச்சி அவர் பாட்டை கேட்டாலும் எழுச்சி தீபம் சரிங்களா. சூப்பர் எளிமையான வேணா எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. அழகா அந்த பாட்டு எங்க பாருக்கு ஆன்சர் சூப்பர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா. ஏ ஆன்சராப்பா பி ஆன்சராப்பா சி ஆன்சராப்பா ஏபிசிஏப்பா சூப்பர். நான் இப்ப அவசரப்பட்டு ஏன் அடிச்சிடக்கூடாது. 2வது வரணும் ராதாகிருஷ்ணன் யாரு தாரா பாரதியா அவருக்கு பட்டப்பேர் என்னப்பா கவிஞாயிரப்பா. மூணுமே அது என்னப்பா ஆன்சர் தான் என்னது ஏபிசி தான் சரிங்களா. கவிஞாயிர் யாருப்பா தாரா பாரதி சரிங்களா. அவர் பேர் ராதாகிருஷ்ணன் ராதாவை திருப்பி போட்டா ராதா சரிங்களா. ராதாவை திருப்பி போட்டா தாரா அது அப்படி பேர் மாறி இருக்கு. அதே மாதிரி மொழி ஞாயிறு யாரு பார்த்தா தேவனைய பாவனார். கலை ஞாயிறு யாரு பார்த்தா நம்ம நான் முத்துச்சாமி பார்த்திருப்போம் சரிங்களா. அழகா திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு அற்புதமான ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு கவிதை தான். உற்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்குவில்லை புல்லாய் பிறந்த நீ என்று நீயும் புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளி இனத்தை சார்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை நீ ஒரு துளி என்று கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு வந்ததை இந்த உலகம் அறியாது வாழ்ந்ததை உலகம் மறவாது நீ வந்தது யாருக்கு தெரியாது உன் சந்ததி கூட உன்னை மறவாத அளவுக்கு நீ நடந்து காட்டு அப்படின்னு சொல்வாரு. எத்தனை உயரம் இமயமலை
அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, இவர்களை விஞ்சிட என்ன தட அப்படின்னு அற்புதம். அவர் பாடல்கள் கேட்க கேட்க இருக்கு, அது அழகா நம்ம படிச்சிருப்பான். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் வீரர்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு யார் பாடியிருப்பா? நம்ம தாரா பாரதி தான் பாடியிருப்பாரு. அப்படி எழுச்சி மிக்க கவிதைகள் ஏற்றுள்ளவர் யாருப்பா? தாரா பாரதி. சரிங்களா? ரைட், அவர் தான். ராதாகிருஷ்ணன் அவர் தான். கவிஞர் ஆயர் அவர் தான் ஆன்சர். என்னப்பா டெல்லி. அடுத்து பத்தாவது நாவுக்கு போயிடலாம். பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியங்காட்ட செம்மல் என்று அழைத்தவர். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் பொறுத்தவரைக்கும் பழைய ஆறாவது புத்தகத்துல இருக்காரு, இப்ப புதிய ஏழாவது புத்தகத்துலயும் இருக்காரு. அதனால ரெண்டிலுமே தெளிவா பார்த்து வச்சுக்கணும். பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியங்காத்த செம்மல் என்று அழைத்தவர். ஏழாவது எட்டாவது வருவாருப்ப தேவர் ஞாபகத்துல வச்சுங்க. ஏழாவது தான். எட்டாவது புத்தகத்துல பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு அயோத்திதாச பண்டிதர் அம்பேத்கரை பத்தியும் இருக்கும் புது பாட புத்தகத்துல. ஏழாவது புத்தகத்துல தான் வ உ சிதம்பரனாரை பத்தியும் தேவரை பத்தியும் இருக்கும், பாத்துக்கோங்க. சரிங்களா? பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியங்காத்த செம்மல் என்றவர் யார்? யாருப்பா? யாரு? நம்ம திருவிக அவர்கள் தான். முத்துராமலிங்க தேவரை சுத்தத்தியாகி என்று சொன்னவர் தான் யாருப்பா? பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? தென்னாட்டு சிங்கம் என்று அழைப்பது தேவரை அழைப்பது சால பொருந்தும் என்று அழைத்தவர் யாருப்பா? அண்ணா தேவர் அவர்கள் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச மாட்டாரு. அவருடைய வார்த்தைகள் உதடுகளிலிருந்து அல்ல உள்ளத்திலிருந்து வருவது அப்படின்னு சொன்னவர் யாரு? ராஜாஜி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்படி பட்ட பேர்கள் நான் நிறைய பார்த்துருக்கணும். இதே மாதிரி தேவருக்கு பார்த்தீங்கன்னாக்க சன்மார்க்க சண்ட மார்க்கம் இந்து புத்த சமய மேதை. சரிங்களா? வேற என்ன சொல்லலாம்? சன்மார்க்க சண்ட மார்க்கம். சரிங்களா? இந்து புத்த சமய மேதை, தென்னாட்டு போசு. சரிங்களா? அப்படின்லாம் யாரை சொல்லுவோம்? நம்ம நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்களை தான் அழைப்பாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1908 அக்டோபர் 30 55 வயசு தான் இறந்திருப்பாரு. 1908 அக்டோபர் 30 1963 அக்டோபர் 30 55 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனிதர். சரிங்களா? தன் வாழ்நாள்ல 1/5 இவர் வாழ்ந்த மொத்த நாட்கள் 20,074. இதுல 1/5 எங்க இருந்திருக்காரு? சிறைச்சாலை. 4000 நாட்கள் சிறைச்சாலையில இருந்த ஒருத்தர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். அந்த காலத்திலே சமபந்தி முறையை ஏற்படுத்தியிருப்பாரு. பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பை தடுக்கி இறந்தவனும் உண்டு என்று சொன்னவர். வீரம் இல்லாத வாழ்வு விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று சொன்னவர். சரிங்களா? அப்படி நிறைய கோட்ஸ்கள் முத்துராமலிங்க தேவரை பத்தி இருக்கும், பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்ப இந்த பட்டப்பேர், நிறைய பட்டப்பேரு நம்ம திருவிக அவர்கள் கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வேற என்ன பட்டப்பேரு? இக்கால ஔவையார் என அசலாம்பியை அழைத்தவர் யாரு? திருவிக்கா தான் அழைச்சிருப்பார். இக்கால ஔவையார் என்று அசலாம்பியை அழைத்தவர் யாருப்பா? திருவி கல்யாண சுந்தரன் அவர்கள் தான் அழைச்சிருப்பார். சரிங்களா? ரைட். அடுத்து 11வது வினா. என்ன வினா? பசுமன் முத்துராமலிங்க தேர்தலில் வெற்றிகளில் வேறுபட்டது எது? சரிங்களா, சொல்லுங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் எலெக்ஷன் எல்லா தொகுதி எல்லா தடையும் ஜெயிச்சிருப்பாரு. எம்பி எம்எல்ஏ எல்லா தொகுதி ஒரே இடத்துல வச்சாலும் ஜெயிச்சிருப்பாரு. தோல்வியை சந்திக்காத ஒருத்தர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இவர் தொண்டு செய்வதற்கே தொகுதிக்கு சென்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க முத்துராமலிங்க தேவர. சரிங்களா? அரசியல் தேசத்திடமிருந்து எடுப்பவன் அரசியல்வாதி, தேசத்திற்கு கொடுப்பவன் தேசியவாதி, அடுத்த தேர்தலை நினைப்பவன் அரசியல்வாதி, அடுத்த சந்ததியை நினைப்பவன் தேசியவாதி என்று யார் பேசியிருப்பா? முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் பேசியிருப்பாங்க, ஞாபகத்துல வச்சுங்க. அவர் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 1937 நின்றிருப்பாரு, வெற்றி பெற்றிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 46 அடுத்து நாப்பா 52 57 62. சரிங்களா? 5 முறை என்ன செஞ்சிருப்பாரு? போட்டியிட்டு வெற்றிட்டு இருப்பாரு. இதுல 53 என்பது மட்டும் என்ன அது வராது. சரிங்களா? அதனால அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதில் வேறுபட்டது எதுப்பா? 1953. சரிங்களா? மொழிவாரி மாநில அடிப்படை சட்டம் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா 1953 மொழிவாரி மாநிலமா மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? ஆந்திரா பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொட்டி ஸ்ரீ ராமலு என்பவர் ஆந்திரா தனி மாநிலம் வேண்டி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பாரு. அது பிரச்சனையா போக 1953 ஆந்திரா தனி மாநிலமா உருவாயிருக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாத்தீங்களாக்கும் 12வது வினா. சுதந்திர பெயரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய கூற்று? பசுமன் முத்துராமலிங்க தேவர், பாரதியார், வே ராமலிங்கனார், திலகர். யாருடைய கூற்றுப்பா? சுதந்திர பெயரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம். சரிங்களா? கண்ணீர் தண்ணீர் நாடகம் யாருப்பா? கோமல் சுவாமிநாதன். கண்ணீர் பூக்கள் யாருப்பா? மு மேத்தா அவர்கள். சரிங்களா? இங்க பாருங்க, சுதந்திர பெயரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்று யாருடைய கேட்டிருப்பா? சூப்பர்ப்பா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த பாடத்துக்குள்ள வரும் அவர் கிடையாது, யாரு?
பாரதியார் அவர்கள் சொன்ன ஒரு கூட்டு தான். நிறைய நிறைய பேர் முன்னாடி அந்த பாடத்துக்குள்ள ஒரு சட்டம் நினைச்சுன்னா முத்துராமலிங்க தேவன் அடிச்சிருவாங்க. யாருப்பா சொன்னது? பாரதியார் சொன்னது. ஏற்கனவே பார்த்த நம்ம, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. போன தேர்வுல கடைசிக்கு போன தேர்வுல கடைசிகள் யாருப்பா? நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னதுதான், சாரி பாரதியார் சொன்னது சரிங்களா. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை என்று சொன்னவர் பாரதியார். அதே போல சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தும் கண்ணீரால் காத்தம் என்று சொன்னது யார் தான்? நம்ம பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன கோட் சொல்லியிருப்பாருன்னா, என்ன சொல்லலாம், மனிதனுடைய மனநிலையை பத்தி அற்புதமா ஒரு கோட் சொல்லியிருப்பாரு சரிங்களா. வேற முரட்டுத்தனம் கோழைத்தனம், எது முரட்டுத்தனம் எது கோழைத்தனம் என்றதை விளக்கும் வகையில ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, பக்தியில் பரமஹம்சராக சரிங்களா, தமிழ்பாடு சித்தராக, தென்பாண்டி நாட்டின் முடிசவுடு மன்னராக அப்படின்னு வாழ்ந்தவர் யார் தானா? முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு நம்ம பாடப்புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க சரிங்களா. வே ராமலிங்கனார் வரைக்கும் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யாருப்பா? வே ராமலிங்கனார். இவருடைய பாடல்கள்ல அதிகமான காந்திய சிந்தனைகள் காணப்பட்டதுனால என்ன சொல்றது, இவர காந்திய கவிஞர் என்று வே ராமலிங்கனார அழைக்கிறோம். திலகர் என்ன சொல்றாரு, சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதனை அடைந்தே தீருவேன் என்று சொன்னவர் என்று யாருனா? பாலகங்காதர திலகர் சரிங்களா. பாலகங்காதர திலகர் தென்னாட்டு திலகர்னு யார சொல்லுவோம்? வாவு சிதம்பரனார அழைப்போம் சரிங்களா. ரைட். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் யார் மீது பற்று கொண்டு இருந்திருப்பாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர மீது பற்று கொண்டு இருந்திருப்பாரு. இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவர் வெற்றி பெறுவதற்கு தென்னாட்டிலிருந்து அதிகமான வாக்குகளை பெற்று தந்தவர் யாரு? முத்துராமலிங்க தேவர் சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 38-39 தலைவரா இருப்பாரு. 39ல இருந்து விலகி என்ன செய்யறாரு? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவிக்கிறாரு சரிங்களா. தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக யார் இருந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்களாக்க, 1939 தேவர் அவர்களை தான் நியமிச்சிருப்பாங்க சரிங்களா. அழகா தேவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கத்தான் மதுரைக்கெல்லாம் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்திருப்பாரு. நேதாஜி என்ற வார இதழை நடத்தியவர் யார் தான்? முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நடத்தியிருப்பாரு. கொடூரமான சட்டம் என்ன சட்டம்? குற்றப்பரம்பரை சட்டம். அது ஆங்கிலேயர்களால் 1914 கொண்டு வரப்பட்டிருக்கோம். அந்த குற்றச்சட்டத்தை 1948 போராடி நீக்கிறவர் யார்? பெருமங்கு இருக்குன்னு பாத்தீங்களாக்க முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தான் இருக்கும் சரிங்களா. ரைட். அடுத்து பாத்தீங்களாக்கா 13வது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்களாக்கா, பாக்குறதுக்கு முன்னாடி கேப்டன் எஸ்ஐ சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸ் சரிங்களா. நல்லா நம்மளுக்கு சார்பாய்வாளருக்கு தினந்தோறும் மாலை 5 மணிக்கு பாடத்திட்டத்தின் அடிப்படையில காணொலி யூடியூப்ல நம்ம கொடுக்குறோம், தெளிவா நீங்க பார்த்து பயன்பெற வேண்டும் சரிங்களா. கேப்டன் நீங்களும் கேப்டன் தான் விரைவில் சரிங்களா. 13வது கேள்வி, பெண்களுக்கு நகையோ அழகான ஆடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் என்றவர் யாருன்னா? ஆறு சொல்லியிருப்பா, அம்பேத்கர் சொல்லியிருப்பாரா, பெரியார் சொல்லியிருப்பாரா, திரிவிகா சொல்லியிருப்பாரா, பாரதிதாசன் சொல்லியிருப்பாரா? பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று சொன்னவர் யார் சொல்லுங்க? அம்பேத்கர், பெரியார், திரிவிக்கா, பாரதிதாசன் சரிங்களா. எல்லாருடைய கோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. யாருப்பா? சூப்பரியா, நிறைய பேர் சரியா சொல்லிட்டீங்க. என்ன சார் அந்த வார்த்தையே இருக்கு, பதிலே கொடுத்துட்டீங்க, அப்புறம் அடிக்க மாட்டோமா? சுயமரியாதைப்பா, சுயமரியாதை என்ற வார்த்தையை பார்த்தோன்னே என்ன செஞ்சேன்? தலைவரை ஆற அடிக்கணும், பெரியார அடிக்கணும். ஆனா நம்ம அம்பேத்கர் வணங்கும் தெய்வங்கள் சரிங்களா, அம்பேத்கர் வணங்க தெய்வ கொடு தெய்வத்திலையும் ஒரு 3 தெய்வம் இருக்கு சரிங்களா. அதுப்பா நல்ல அறிவு, சுயமரியாதை சரிங்களா, நம்பிக்கை சரிங்களா, 3 இருக்கும். அதுவுமே நம்ம அம்பேத்கருடைய 3 தெய்வங்கள் வரும். ஆனா பெண்களுக்கு நகை அழகோ முக்கியம் இல்ல, சுயமரியாதை முக்கியம்னு சொன்னது யாருன்னா? பெரியார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. திருவிக்கா பெண்களுடைய பெருமையை பேசுவாங்க, என்ன பாடியிருப்பாரு? பெண்ணின் பெருமை என்ற தலைப்புல பாடியிருப்பாரு. பாரதிதாசன் பேதை என்ற எண்ணம் பெண்களுக்கு மத்தியில் இருக்கிற வரைக்கும் உருப்படை என்பது சரிப்படாது என்று சொன்னவர் நம்ம பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. படித்த பெண்களை பத்தி அவர் எழுதியதுதான் குடும்ப விளக்கு, படிக்காத பெண்களை பத்தி எழுதுதான் இருண்ட வீடு, நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னது யாரு தான்? பாரதிதாசன் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா. ரைட். அடுத்து 14வது வினாவுக்கு போயலாம். பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு சொல்லுங்க. சூப்பரியா, பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 95, 78, 2001, 2006 சரிங்களா. ஒரு தேச தலைவர்களோ விடுதலைக்கு பாடுபட்டவர்களோ ஒரு மொழி சிறந்து விளங்கியவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடுவது. இப்ப தமிழ்நாடு மை போஸ்ட் ஸ்டாம்ப்னு மாதிரி கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து யார் வேணாலும் அஞ்சல் தலை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளே பணம் கட்டி அவங்களை கௌரவிக்கும் மாதிரி அஞ்சல் தலை வெளியிடலாம். இது வந்து அரசே அறிவிச்சு கொடுக்கறது. அந்த பெரியாருக்கு அஞ்சல் தலை எப்பப்பா வெளியிட்டாங்க சரிங்களா? அஞ்சல் தலை
எப்ப 1978 இந்த 1978 பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் சரிங்களா, ஏன்னா நான் இப்படி போட்டுக்கிறேன்னா அடுத்த இவர் வந்தா நான் அப்படி மாத்திருப்பாரு. அதே மாதிரி நை ஒத்தகொம்பு போட்டு நை போட்டுக்கிறேன், இவர் வந்தா இப்படி நையை மாத்தினாரு சரிங்களா. அப்படி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் பெரியார் அவர்கள். 1978 தமிழ்நாடு அரசால் நடைமுறைப்படுத்திருக்கோம். அதே 78 என்ன செஞ்சிருக்காங்க, பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. 95 யாருப்பா, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டப்பட ஆண்டு 1995. 2001 சந்திரகுப்த மௌரிய, மௌரிய பேரரசுல ஒரு மிகச்சிறந்த அரசராக இருக்கக்கூடிய சந்திரகுப்த மௌரியருக்கு 2001 அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. 2006 யாருப்பா, சந்திரகுப்த மௌரியர் சரிங்களா. 2006 யாருப்பா நம்மளுக்கு, யாரு, ஊவேசா. ஊவேசாவுக்கு தான் என்ன செஞ்சிருப்பாங்க, 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு இருப்பாங்க சரிங்களா. அடுத்து பாத்தீங்களாக்க 2009 யாருப்பா, நம்ம அறிஞர் அண்ணா சரிங்களா. அறிஞர் அண்ணா நினைவு நூற்றாண்டு சரிங்களா, 1909 பிறந்தவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களா. அந்த அண்ணாவுக்கு வந்து அஞ்சல் தலை எப்படி வெளியிட்டு இருப்பாங்க சரிங்களா. அண்ணாவு பாத்தீங்களாக்க 2009 மத்திய அரசு சரிங்களா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. 2010 கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டிருக்கும் சரிங்களா, சாரி அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் சென்னையில திறக்கப்பட்டிருக்கும். ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா. அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் 2010, அண்ணாவுக்கு அஞ்சல் தலை 2009 ஞாபகத்துல வச்சுக்கணும் சரிங்களா. ஐடியா. அடுத்து 15வது வினா, மனிதனினுடைய மனநிலையை டேஸ் 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 என பசுமன் உத்தராமலிங்கத்தை அவர் குறிப்பிடுகிறார் சரிங்களா. எனது டிஎன்பிசியில கேட்ட கேள்வி ஞாபகம் வச்சுங்க, கேட்டு இது அந்த ஆர்டர் மாறாம கேட்டாங்க சரிங்களா. மனிதனுடைய மனநிலையை டேஸ் 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 எத்தனை 4 டேஸ் சொல்றீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் எது வரும், அருள் மருள் தெருள் இருள், இருள் மருள் தெருள் அருள், மருள் தெருள் அருள் இருள், மருள் தெருள் இருள் அருள். சார் போங்க சார், குழப்பமா இருக்கு சார் அப்படின்னு எல்லாம் கோபப்பட்டுறக்கூடாது சரிங்களா. பொறுமை வேண்டும், மகள்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்றாரு. பூமி தனி தோன்றவனை பொறுத்துக்கிறது, அது போல தம்மை இகழ்வரனை பொறுத்துக்கிறனு சொல்றாரு. அது போல நான் உங்களை இகழல, உங்களை என்ன செய்ய போறேன், உயரத்துக்கு வைக்க போறேன் அப்படி இப்படி கேள்வி எல்லாம் கொடுக்கும்போது என்ன பப்பிலாம் கேட்டுக்கிறாங்கன்னு கோபம் அடையக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம திருத்திக்கணும். மனிதனுடைய மனநிலை ஏன்னா நாடு முக்கியம்ல அப்படியே கேட்டிருக்கேன்ப்பா, நீங்க ஓல்டு க்வெஸ்சன் எடுத்து பாத்துங்க. மனிதனுடைய மனநிலையை ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுங்க, இருள். ஒருத்த மனநிலையை ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இருளா இருக்கு, அதுல மருளா இருக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்கு, திருள். அது கடைசியில என்ன வருது, அருள் கிடைக்குது சரிங்களா. அதாவது ஆன்சர் என்னப்பா, பாம்பே ஆன்சர், இருள் மருள் தெருள் அருள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மனிதனுடைய மனநிலைய முத்துராமலிங்கத்தவர் எப்படி சொல்றாரு, இருள் மருள் தெருள் அருள் என்று குறிப்பிடுகிறார் சரிங்களா. அடுத்து 16வது வினா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரை வந்த ஆண்டு சரிங்களா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏண்டா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், 39 மதுரை வந்தான்னு சொல்லியாச்சு. ரெண்டு ஆன்சர் இருக்கு, பார்த்தடிங்க பார்ப்போம். எப்போ வந்தாரு மதுரைக்கு சரிங்களா, அதனால தான் இன்னைக்கு நேதாஜி நேதாஜி ரோடுன்னு ரோடு கூட இருக்கு, அங்கே சில இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. மதுரையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரை வந்த ஆண்டு சரிங்களா. சூப்பர்ப்பா, அடிச்சிருமா ரைட்டு. 9/6/1939, 6/9/1939 இதான் கொஸ்டின் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 6 வருமா 9 வருமா, நம்பர்ல ஃபர்ஸ்ட் 6 தான் வரும் சரிங்களா. நான் வச்சுங்க 6/9/1939, 6/9/1939 சரிங்களா. என்ற அடிப்படையில் தான் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தான் நம்ம மதுரைக்கு வந்திருக்காரு சரிங்களா. ஏன்னா நேதாஜி அவர்களையும் தென்னிந்தியாவில் தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா இந்திய தேசிய ராணுவத்தில் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோகன் சிங் தலைமையில் இருக்கும். அதுக்கடுத்து 1943 ஜூலை 9 தான் நேதாஜி பொறுப்பேற்பார். பொறுப்பேற்ற பிறகு அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்த முக்கால்வாசி பேர் யாரு, தமிழர்கள் தான் சரிங்களா. இந்திய தேசிய ராணுவத்தில் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு தில்லான் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதுல அந்த தமிழர்கள் முக்காவாசி பேர் பங்கு பெற காரணம் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். வரலாற்றில் நீங்க படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா. அதனால தீராத பற்று தமிழ் மக்கள் மீது இருக்கு. அதனாலதான் நான் இறந்தாலும் அடுத்த பிறவின்னு ஒருத்தான் என்ன நான் பிறக்கணும், தென்னிந்தியாவில் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு, நேதாஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு. நேதாஜினா பொருள் என்னப்பா, தலைவர் என்று பொருள் சரிங்களா. ஆங்கிலருடைய மிக முக்கியமான தேர்வு ஐசிஎஸ் தேர்வு அந்த காலத்திலே தேர்ச்சி பெற்றுட்டு, ஏன்னா நீங்க இந்தியாவில் எவனும் பாஸ் ஆக முடியாது அப்படின்னு இருக்காங்க. நான் பாஸ் ஆகி காட்டுறேனான்ட்டு பாஸ் ஆகி என்ன செஞ்சிருக்காரு, அது பாஸ் ஆகிட்டு ஒரு வேலை எனக்கு தேவையில்லடா நீ தான் பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்லி நான் பாஸ் ஆகி காமிச்சிட்டுன்ட்டு வந்தவர் யாருன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் இளவரசன் அப்படின்னு காந்தியடிகள் அழைப்பாரு. காந்தியடிகளை நேதாஜி அவர் அழைத்திருப்பாரு, தேசப்பிதா என்று அழைத்திருப்பாரு சரிங்களா.
அவரு அகிம்சையை நோக்கி பயன்பாரு, இவரு வன்முறையை நோக்கி பயன்பார், ரத்தம் கூடு சுதந்திரம் தருகிறேன் யாருப்பா நேதாஜி, டெல்லி சாலோ யாருப்பா நேதாஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு. நேதாஜி என்ற வார இதழை நடத்தியவர் யாரு பார்த்திருக்கோம், நம்ம முத்துராமலிங்க தேவரை பார்த்திருக்கோம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொற்று வைத்தவர் யாருப்பா நேதாஜி அவர்கள். ஃபார்வர்ட் பிளாக்னா தமிழ் என்னப்பா, முற்போக்கு கட்சின்னு கேட்பாங்க, தெரியாம முடிச்சிடக்கூடாது. முற்போக்கு கட்சி 1939 ஆரம்பிச்சுட்டு மதுரைக்கு வந்திருப்பாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 6/9/1939ல. சரிங்களா, அடுத்து 17வது வினா. என்ன வினா? உதுக்கான் என்பதன் பொருள். சரிங்களா, உதுக்கான் சற்று தொலைவில் பார், முதுகு பக்கம் மேலே பார், மேலே எதுப்பா ஆன்சர் சொல்லுங்க. உதுக்கான் ஏற்கனவே பார்த்திருக்க இந்த மாதிரி வினாக்கள்லாம் எங்க வருது? இது சூப்பர்ப்பா, எங்க எழுத்துல என்ன எழுத்துப்பா வருது? சரிங்களா, சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனையா இருக்கு? ஆ, இ, உ, மூன்று சுட்டெழுத்துகள் இருக்கு. அதுல தற்போது வழக்கத்து இல்லாத சுட்டெழுத்து எதுப்பா? உ. அந்த ஊல இருக்கக்கூடிய சொற்கள் அடிப்படையில தான் நம்ம இந்த உதுக்கான் கொடுத்துருக்கோம். உதுக்கான் சரியா, உப்பக்கம், உம்பார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு ஊன்ற வார்த்தையில இந்த சுட்டெழுத்து அடிப்படையில் வார்த்தையில பயன்படுத்தல. அப்ப உதுக்கான் அப்படின்னு என்னப்பா? சற்று தொலைவில் பார் என்பதுதான் சரியான பதில். நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள்யா. முதுகு பக்கம், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழவின்றி தாளாவின் அற்றுபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்வாரு. உப்பக்கம் என்ன பக்கம்ப்பா? முதுகு பக்கம். உம்பார் சரிங்களா, உம்பார்னாப்பா மேலே என்று ஒரு பொருள் உண்டு. இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தல, அதனாலதான் தற்போது வழக்கத்து இல்லாத சுற்றெழுத்துன்னு எதை சொல்றோம்? ஊவை சொல்றோம். உதுக்கானாப்பா சற்று தொலைவில் பார் என்று பொருள். சுற்றெழுத்துக்கள் எத்தனை? மூன்று. சுற்றெழுத்துக்கள் எத்தனைப்பா? மூன்று எழுத்துக்கள். சரிங்களா, அடுத்து 18வது கேள்வி பார்த்துருவோம். அதற்கு முன்பாக சரிங்களா, கணியன் இ அகாடமி. சரிங்களா, அழகா நம்ம வந்து உங்கள் கனவை, அரசு கனவை நனவாக்க டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் இணைய வழியாக பயிற்சி கொடுக்கணும். நீங்க வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம். அதற்காக தனியா வந்து ஒரு பேஜ் வந்து தனியா போயிட்டு இருக்கு. அதில் நீங்கள் நம்ம அப்ளிகேஷன் அடிப்படையில் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸர் நேம் பாஸ்வேர்ட் ஐடி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக படித்து அதிலே டெஸ்ட் இதெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கணினி அகாடமி பண்ணுறது. வாய்ப்பு இருக்க மாணவர்கள் 47 என்றார் நீங்கள் அழைத்து நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கனாக்க 18வது கேள்வி, வேறுபட்டது எது? ஏ ஓ யா அப்படின்னு 4 எழுத்து கொடுத்துருக்காங்க. வேறுபட்டது எது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கப்பா, வேறுபட்டது எது? ஏ, ஏ, ஓ, யா. சரிங்களா, சூப்பர் சார். ஆமா, ஈஸி பண்ணப்பா. உயிர் எழுத்துக்கள் 3 இருக்கு, இதுதான் உயிர்மை எழுத்து இருக்கு. அப்ப இதுதான் வேறுபட்டது அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு தயவு செய்து போயிடக்கூடாது. சரிங்களா, அது படிக்காம போகணும், நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, என்னப்பா பார்த்திருக்கோம், வினா எழுத்துக்கள் எத்தனையா? 5 எழுத்துக்கள். சரிங்களா, ஏ, ஏ, ஆ, ஓ, அது யா. என்ன வருது? சொல்லுக்கு முதலில் நின்று வினாவை தரக்கூடிய எழுத்துக்கள், ஆ, ஓ, சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாவை தரும் எழுத்துக்கள், ஏ, சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் ரெண்டிலுமே வரக்கூடிய வினா எழுத்து ஏ அப்படின்னு நம்ம படிச்சு வச்சிருக்கோம். அதனால இங்க வினா எழுத்து அடிப்படையில தான் கேட்டிருக்கேன். இது என்னப்பா வரணும்? ஓ வரணும், ஓ குறியலா இருக்கு. ஏ, ஏ, யா மூன்றுமே வினா எழுத்து. ஓ என்பது வினா எழுத்து அல்ல. சரிங்களா, ரைட். அடுத்து 19வது வினா, அழுத்தம் தர பயன்படுத்தப்படும் எழுத்து. எழுத்துக்கள்ல பாத்தீங்களா, அழுத்தம் தர பயன்படுத்தி ஏ, டான், ஓ, ஏ மற்றும் பாம்பே. சரிங்களா, அழுத்தம். சரிங்களா, ஒரு எழுத்து நீருக்கு அழுத்தம் உண்டு. யாருப்பா கண்டுபிடிச்சா? பாஸ்கல். நீருக்கு அழுத்தம் உண்டு, அதனாலதான் அழுத்தத்தின் அழகு என்ன? பாஸ்கல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி தமிழ் எழுத்துக்கள் அழுத்தம் தர பயன்படக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா, ஏற்கனவே முன்னாடி பார்த்த சுட்டு எழுத்துக்கள் பார்த்தா சுட்டு காட்டுறது ஆ, இ, ஓ. அடுத்து வினா எழுத்துக்கள் பார்த்தா 5 எழுத்துக்கள் பார்த்தா. அதே மாதிரி அழுத்தம் தரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னு பாத்தீங்களாக்க, எதுப்பா? அவனே, இவனேதான், அவனேதான்ப்பா அப்படின்னு சொல்றதுனா அது. அப்ப அழுத்த ஏ என்ற எழுத்தும் அழுத்தம் தரக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. சரிங்களா, அதே மாதிரி இன்னொன்னு தான் சொல்லலாம், அவன் தான்ப்பா, இவன் தான்ப்பா, அவனே தான்ப்பா. அப்ப தான் என்ற எழுத்தை தற் காலத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறான்? அழுத்தம் தரது பயன்படுத்தி இருக்கான். அப்ப ஏவும் தான் தான் அது அழுத்தம் தரக்கூடிய பயன்படுத்த எழுத்துக்கள். ஏ மற்றும் பாம்பே என்பதுதான் சரியான விடை. சரிங்களா, எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்ல, பழைய புத்தகத்துல இருக்குப்பா, புது புத்தகத்துல கூட இப்படி சில தகவல்கள் இல்லை. பழைய புத்தகத்துல அப்படி அற்புதமான தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு பொதுவா புத்தகம் தான்,
அது இல்லை பழசு புதுசுன்னா ரெண்டையும் நாங்கள் படிப்போமே அப்படின்னு ரெண்டுமே படித்து வச்சுட்டோம். ஒரு 28-29 நாள் தான் இருக்கு. அழகா ரிலாக்ஸாக போய் அடிக்கிறான், ஜெயிக்கிறான். அடுத்து மறுபடியும் என்ன செய்யறான், குரூப் 2 படிக்கிறான், குரூப் 1 படிக்கிறான், படிக்கிறான் 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 படிக்கிறான், படிச்சுக்கிட்டே இருக்கான். சரிங்களா? ஏன், கல்வி மட்டும்தான் நம்மளை கடைசி வரைக்கும் கைவிடாமல் நம்ம கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறது. நம்ம விட நினைச்சால் அது விடாது, என்னது நம்ம விட நினைச்சால் அது விடவே விடாது. ஏனென்றால் அது ஒரு அற்புதமான அறிவு ஈர்ப்பு. புவி எப்படி ஒவ்வொரு பொருளையும் மென்னாதான் மேலே இருந்துச்சால் அதெல்லாம் எங்கதான் வரணும், பூமிக்கு தான் வரணும். அது போல நீங்க அறிவால் ஈர்க்கப்பட்டால் உங்கள் அறிவு என்ன செஞ்சிருக்கேன், அறிவால் போல் கூர்மையானதாகி கொண்டுதான் இருக்குமே தவிர மழுங்கட்டையாக மாறவே மாறாது, துருப்பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் என்ன செய்ய சொல்றேன், படிச்சுக்கிட்டே இருங்க, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரிங்களா? ரைட்டு பாப்பா, கடைசியான வினா இன்றைய தேர்வுல 6வது வகுப்பு 2வது பருவத்துல 4, 5, 6 இயல்கள்ல கடைசி வினா. அனைத்து மத நல்லிணத்திற்காக சங்கம் அமைத்தவர் பெரியார், வள்ளலார், அம்பேத்கர், அயோத்திதாசர். சரி சொல்லுங்க. என்ன சார் நாலுமே ஆன்சரா வருமா சார்? நாலுமே ஆன்சரா வரும், ஆனா நாளுக்கு வேற வேற ஆன்சர் இருக்கு. சரிங்களா? அனைத்து மத நல்லிணத்திற்காக சங்கமைத்த ஒரு பெரியார், வள்ளலார், அம்பேத்கர், அயோத்திதாசர். சொல்லுங்க. சூப்பர்ப்பா, எல்லாருமே சூப்பரா சொல்லிட்டீங்க. 6வது பாடப்புத்தகத்திலேயே நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? ரெண்டு பேர் வந்துடுறாங்க, பெரியார் வள்ளலார். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது அனைத்து மத நல்லிணத்திற்காக சங்கம் அமைத்தவர் யாரு, வள்ளலார் தான். அதான் என்ன சங்கம்? சரிங்களா? சமரச சன்மார்க்க சங்கம். சரிங்களா? பெரியார் அமைத்தது என்னதுப்பா, பெரியார் அமைத்த இது என்னது பகுத்தறிவாளர் சங்கம், சுயமரியாதை சங்கம் அப்படின்ற சங்கங்களை ஏற்படுத்தியிருப்பாரு நம்ம பெரியார் அவர்கள். சரிங்களா? அம்பேத்கர் பார்த்தீங்களாக்க சமாஜ் சபாக சங்கம், சமாஜ் சமாத சங்கம். சரிங்களா? சமத்துவத்தை நோக்கி சமாஜ் சமாத சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. அயோத்திதாச பண்டிதர் என்னப்பா, என்னது திராவிட மகாஜன சங்கம், திராவிட மகாஜன சங்கத்தை ஏற்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கம், வள்ளலார் பார்த்தீங்களாக்க சமரச சன்மார்க்க சங்கம், பெரியார் பார்த்தீங்களாக்க பகுத்தறிவாளர் சுயமரியாதை சங்கத்தை தொற்றி வைத்திருப்பாரு. சரிங்களா? அதனால 4 சங்கங்களை பார்த்து வச்சுங்க. அனைத்து மதம், எல்லா மதம், சாதி சமயத்தை கலையிறதுக்காண்டி தான் பெரியார் வந்து அந்த சங்கத்தை கொடுவாரு. ஆனா வள்ளலார் வந்து அனைத்து மத நல்லிணத்துக்காக கொண்டு வந்த சங்கம் தான் சமரச சன்மார்க்க சங்கம். அதனால அவரை சன்மார்க்க கவி என்றெல்லாம் அழைப்பாங்க. சரிங்களா? ரைட்டுப்பா. அப்ப 20 ஆன்சர் என்னப்பா, பாம்பே தான் ஆன்சரு. அழகா 20 வினாக்கள் பார்த்துருங்க, 20 வினாக்களுக்கு சரியா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. விளக்கங்களையும் நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம், அதனால கரெக்டா படிச்சு வச்சுங்க. இன்னும் ஒன்றே ஒன்று தான், நாளையோட 6வது வகுப்பு பாடப்புத்தகம் முடியுது. சரிங்களா? 3வது டேம் முடிஞ்சிருச்சாக்க அடுத்த 11th 12th தான் நம்ம புது புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கெட்யூல் இருக்கு. சரிங்களா? நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்களாக்கும் வைகரை வைகை தமிழ் தேர்வுல முதல் தேர்வு இருக்கும், ஃபர்ஸ்ட் இது வீடியோ இருக்கும். அதுக்கு கீழே ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அதுல நம்ம டைம் டேபிள் அடிப்படையில் கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்து அதுபடி தான் படிச்சுட்டு வரீங்க, தேர்வு அடிச்சுட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியா. அதனால ரொம்ப நெருங்கிட்டோம், நெருங்கு நங்கணியர் நான் பார்த்த நெருங்கி இருப்பவர். அதனால நம்ம நெருங்கியே இருக்கு, தேர்வும் நெருங்கி இருக்கு, நம்ம வெற்றியும் நம்மளை நெருங்கி தான் இருக்கு. அதனால எதுவுமே நம்மளை விட்டு விலகி போகாது, விரும்பிதான் வரும். என்ன, நம்ம விரும்பிதான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட படிங்க. நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். நாளை காலை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.